டூ ஒன் லெட்ஸ் பிளே. இம்ரான் டு பிரதாப், குட் ஷாட், ஃப்ரீ ஸ்விங் பேட்டர், ஒன் பவுன்ஸ், பவுண்டரி, ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. ஷாட் அகைன், பாடி லென்த்தில் போடப்பட்ட பந்து, தவறான இடத்தில் போடப்பட்ட பந்து. சோ சான்ஸ் ஃபார் கேட்ச், ஸ்லாட்டில் இருந்த பந்து, வானுயர சென்ற பந்து, லவ்லி சேக்கன் கேட்ச புடிச்சாங்க. சோ பிரதாபோட விக்கெட் வெரி இயலியராகவே லூஸ் ஆகுது. ஸோ ரெண்டு தவறான பந்துகளை அவர் பேக் டு பேக் போட்டிருந்தாலும் தெளிவாக ஒரு இடத்துல பந்தை போட்டு தூத்துக்குடி அணியின் ஆஸ்தான பேட்ஸ்மேன் பிரதாப்போட விக்கெட்டை புடிச்சிட்டாங்க இங்க. ஸோ மேஜர் பிரேக் த்ரூ. ஸோ அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கவலையே இல்லை, இருக்கிற 10 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ அதனால் 10 விக்கெட் வரைக்குமே நல்லா ஆடுவாங்க அவங்க. ஷாட், ஸ்லாட்டில் இருந்த பந்து, சரியான சுத்து, ஐயோ எங்கேயோ போயிடுச்சுங்க பந்து, லாங்கான் திசையில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆறு, கிரேட் அண்ட் பேட்ல இருந்து. ஸோ இதோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது. ஸ்டார்ட் வித் டாட் பால், ஒரு புல் ஷாட், நல்லா மடக்குனர் அங்க ஃபீல்டர், நல்ல டேக்கன். ஸோ அனதர் பிரேக் த்ரூ, ரெண்டாவது விக்கெட் வரி போகுதுன்னு சொல்லலாம். ஸ்கூப் ட்ரை, கொல்லவாச பக்கமானு சொல்லுவோம், பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த திசையில, ஒரு நாலு பவர் பிளேங்கிற காரணத்தினால சந்திச்ச முதல் பந்தே நாலு. அகைன் ஒரு ஸ்கூப்பு அப்படிங்கிறப்போ பின்னாடி யாருமே இல்லை, விரட்டி பார்க்குறாங்க, ஒரு ஓட்ட பந்தயம் போட்டியே நடக்குங்க. அவுட் ஃபீல்டு ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு, அன்னதர் நாலு இந்த ஓவரில். லாஸ்ட் பால் பவுண்டரியோட அந்த பவர் பிளே முடிவுக்கு வருது. கேப்ல தான் நினைக்கிறேன், ரெண்டு ஃபீல்டர் போட்டுக்கிடுவாங்க அதை பிடிக்க, செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு கருப்பு. ஸோ நேருக்கு நேரா ஒரு கொடி ஏத்தம் அப்படின்னு சொல்லலாம், அந்த இடத்துல மிஸ் ஃபீல்டு பார்க்க முடியுது, கஷ்டம்தான் அந்த கேட்சை பிடிக்க. அப்படி இருந்தாலும் ஃபீல்டர் வந்துட்டார் இம்ரான் நினைக்கிறேன், ரெண்டு ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க, ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு. கிரேட் ஷாட், லாங் ஆஃப்ல ஃபிளாட்டாக போச்சு, எங்கள் ஃபீல்டர் சறுக்கிட்டு வந்தார், நல்ல டேக்கனுங்க, கீப்பர் கை தட்டுறதை பார்த்தா அது கன்ஃபார்ம் விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால், கொஞ்சம் நீங்கள் டிசிஷன் கொடுங்க, எஸ் விக்கெட், தேங்க்யூ. நல்ல ட்ரை, நல்ல முயற்சி, நல்ல முயற்சினாலே நல்ல பயிற்சி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்காரு நிறையா கிரவுண்டில், இந்த கிரவுண்ட்லேயே அது கை கொடுத்துருக்கு அந்த ஃபீல்டருக்கு, நல்ல டேக்கன். டாப் ஏஜ் லெக் ஸ்டம்ப்ஸில் மூணு ஃபீல்டர் முக்கோணமாக ஒன்று கூடுறாங்க, அதுக்கிடையில் நல்ல த்ரோவாக இருந்தால் மேபி அது விக்கெட்டாக இருந்திருக்கலாம். இப்போ மூணாவது ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எஸ் த்ரீ ரன். ஃப்ளிக்குக்கு போனாருங்க, விரிஸ்ட் மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, பேட் ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஸோ பாலும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நாலு கிடைக்கிது, உருண்டே ஓடி வந்துருச்சு, மச்சு நீட்டன் நாலு. ஸோ ஒரு மாதிரி சைஸாக ரன்ஸும் மூவ் ஆகுது, மூணு விக்கெட் இழந்திருந்தாலும் நல்ல ஷாட், லெக் ஸ்டம்பில் ஒரு மடக்கு மடக்குனாருங்க ஃபீல்டர், நல்ல டேக்கன். எஸ் ஃபஸ்ட்டு பாலு ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாரு அந்த பேட்ஸ்மேனுக்கு, ரெண்டு டாட் பாலுக்கு அப்புறமா ஒரு விக்கெட்டு. ஸோ எப்போவுமே நம்ம சொல்லுவோம், ரெண்டு டாட் பால், மூணு டாட் பால் அடுத்தடுத்து இறங்கிருச்சுன்னா அடுத்து ஒரு விக்கெட்டு டக்குன்னு வரும். ஸோ அதை தான் இப்போவும் பார்க்க முடியுது இந்த கிரவுண்டில். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, நல்ல ஷாட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் வந்த பக்கமாகவே பிளேஸ் பண்ணார், நல்ல டிரைவ்னு சொல்லலாம், தரையோட தரையா. இந்த ஓவர்லேயும் ஒரு நாலு, இந்த ஓவரில் மட்டும் நாலு வராமல் இருந்திருந்தால் ரொம்ப சிக்கனமாக இருந்திருக்கும் இந்த ஓவர். ஸோ லாஸ்ட் பால் கொஞ்சம் சைஸாக மூவ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் லென்த் நல்ல நீல அகலம்னு சொல்லலாம், துல்லியமாக போட்டார் டாட் பால். யாக்கிங் லென்த், இது ஒன்று டாட் கன்சிகூட்டிவ் டாட் பால், நல்ல ஷாட்டுங்க லெக் ஸ்டம்ப்ஸில், டீப் மிட் விக்கெட்டில் நல்ல ஜம்ப்பானு பார்த்தா அவரையும் தாண்டிருச்சு அந்த ஃபீல்டர், அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு, ஆறு போயிருக்கு, பெரிய ஷாட்டுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய ஷாட்டு பார்க்க முடியுது, நல்ல ஷாட்டுன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி ப்ரெஷரான இருந்த நிலைமையில் தூத்துக்குடி டீமை கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டுருக்காரு.
டாப் ஏஜ். ஸோ பவுலராக ஃபீல்டரானு பார்ப்போம். லிவிட் லிவிட்னு கேட்குறார் பவுலர். நல்ல டேக்கன். ஸோ லென்த்தை செக் பண்ணார்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக வேகம் போடலை அப்படிங்கிறப்ப வேகமாக நான் ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஓடி காமிச்சிருக்காரு மாரி. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஆஃப் ஸ்டெம்ஸில் கட்டுக்கு போனார் கீப்பர் கைவசம். இந்த பந்தும் டாட் பால். இது ஓன் டவுன் த ட்ராக் அப்படிங்கிறப்போ கீப்பர் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஸோ சிக்கனமான ஓவருங்க யுவராஜ். ஸோ வெறும் 4 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு இந்த டாட் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் திக்கெட்லேருந்து. கிரேட் ஷாட் லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் ஃப்ளாட்டாக ஒன் பவுன்ஸில் பால் பம்ப் ஆயிருச்சு பிடிக்க முடியல. ஸோ ஹைட் மேனாக இருக்கார் அந்த ஃபீல்டர். அவராலேயே பிடிக்க முடியலனா எவராலையும் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி ஆகாஷ் பேட்டில் இருந்து. யார் ப்ரோ செமியில் இருக்கா அப்படின்னு கேட்டிருங்க. இப்போ தான் செகண்ட் ரவுண்டே போயிட்டுருக்கு. ஸ்லோயர் ஒன் நேருக்கு நேராக நெத்தியடி அப்படிங்கிறப்ப அந்த ஃபீல்டர் கையிலேயே போய் உட்காந்துச்சு. கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். மேபி இந்த பாலை வேகமாக போட்டிருந்தா கிளியராக இருக்குமோ என்னவோ. ஸ்லோயராக தூக்கி போட்ட காரணத்தினால ஒரு விக்கெட்டாக சேருது. ஹார்ட் லைக் ஆகாஷ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். துரிதமாக வேலை பார்த்துருக்காரு பவுலர். கம்பேக்கிங் பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு லேங் ஆஃப் திசையில் ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்ப ஒயிட் ஓவர் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. நல்ல டேக்கன். ஸோ அனதர் பிரேக் த்ரூ இந்த ஓவரில் வர்ற ரெண்டாவது விக்கெட்டு. ஸோ ஒரு மாதிரி ரன்ஸ் கொடுத்துருந்தாலும் ரெண்டு நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காரு இம்ரான். ஷாட்டுங்க நேருக்கு நேராக லாங் ஆன் திசை. ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு பந்து. அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. கருப்பால் பிடிக்க முடியலை. கண்டிப்பாக வெறுப்பாகி போவார்னு நினைக்கிறேன் கருப்பு. மச் நீடட் 4. அந்த சிங்கிள் வந்ததுக்கப்புறமா ஒரு 4. ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணாலே ஏதாவது ஒன்று நடக்கும். ஒரு பெரிய ஷாட்டோ இல்லை விக்கெட்டோ இந்த மாதிரி. ஃபுல்லாக ஆஸ்டம்ஸில் ஏறி போனார். அங்கே நல்ல ஒரு டைவ் கேட்ச் பார்க்க முடியுது முத்துராம். லெக் ஸ்டம்ப்ஸில் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 3 ரன்னுக்கான தேடல். எஸ் 3 ரன். அம்பையர்ஸ் கால் கொஞ்சம் சொல்லிடுங்க. 3 ரன் ஒரு ரன் அவுட்டா? ஓகே தேங்க்யூ. ஸ்கூப் ட்ரை தில் ஸ்கூப்புக்கு போனார் அங்கே ஃபீல்டர் கைவசம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல் அவுட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். சாரி 9 விக்கெட்டு தூத்துக்குடி. மொத்தமாக 73 ரன் ஆடி இருக்காங்க. 74 டார்கெட் ஃபார் எல்லைப்பட்டி. ஆகாஷ் போன மேட்சோட மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு நிக்க இருந்துச்சு நினைக்கிறேன். ஸ்டார்ட்ஸ் வித் விக்கெட்டுங்க. ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் தூத்துக்குடிக்கு. 74 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அதையுமே இங்கே ஒரு பாசிட்டிவாக தொடர்ந்துக்கிறாங்க சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் விக்கெட். லாஃப்டர் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச். மிட் ஆஃப் கிளியர் பண்ணலை. விக்கெட் அகெய்ன். பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஷாட்டு கமிட்டியாக இருந்தார் நினைக்கிறேன். அவர் இறங்கி வந்தப்போ எதிர்பார்த்த இடத்துல பந்து இல்லை. ஸோ இங்கே ரெண்டாவது விக்கெட் இதே ஓவரில் ஆகாஷ் எக்ஸலன்ட் பவுலிங். குட் ஷாட் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி. சான்ஸ் ஃபார் டாப் ஏஜ். இருந்தாலும் பேஸுக்கு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு பின்னாடி திசையில். லவ்லி ஸ்டாப், எக்ஸலன்ட் ஸ்டாப். கண்டிப்பாக 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். சுவிட்சிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்ன பாலே வந்துச்சு. தெளிவாக படல அப்படின்னாலும் 2 ரன் கிடச்சிருக்கு. இதோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்குறது. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 7-2 விக்கெட் இழந்து. ஷாட் ஐயோ கையில் போன கேட்ச ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு வேல்யூபிள் பேட்ஸ்மேன் உள்ளே வந்த முதல்ல ஒரு 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் பூச்சி. அகெயின் ஒன் மோர் குட் டெலிவரி. ஸோ இதோட பவர் பிளே ஓவர்ஸ்லாம் முடிவுக்குறது. இந்த ஓவரை வெறும் 3 ரன்ல போட்டிருக்காரு. கடைசி 3 பாலையுமே டாட் பால்ஸாக போட்டு இந்த ஓவரை முடிவு கொண்டு வராங்க. 2 பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் 10-2 விக்கெட்டிலேருந்து. குட் ஷாட் சான்ஸ் ஃபார் 6. குட் ஷாட். ஸோ பூச்சி சுவிட்சிட்டுக்கு பேர் போன பூச்சி. எந்த பாலை எதிர்பார்த்து நின்னாரோ அந்த பாலே வந்து விழுந்துச்சுன்னு சொல்லலாம். பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பேட்டில். சுவிட்சிட்டில் முதல் 6 வந்திருக்கு.
ரெண்டு ஓவர் முடிவிலும் 10 ரன் தான் வந்துருந்துச்சு. பவர் பிளேல எங்கடா ஸ்கோரே வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஓவரை வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் ஸ்டம்பிங் ஃப்ரம் பிரதாப் பிஹைண்ட் ஸ்டம்ஸ்ல இருந்து. க்ளோஸ் கீப்பிங் வச்சு தெளிவான இடத்துல பந்து போட்டு கரெக்டாக ஆட் அவுட்டு அவுட் ஆகியிருக்காங்க. இங்கே பூச்சியா நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர் அருள். ஆறு அடிச்ச பேட்ஸ்மேன் அவுட் ஆகி கொடுத்துருக்காங்க. மூணாவது விக்கெட் இழக்கிறாங்க. மேஜர் பிரேக் த்ரூ, பெருசாக ஸ்கோர் வரல. குட் ஷாட், ஒரு ஷார்ட் பால் சான்ஸ் ஃபார் ஆறு. ஒன் மோர் சிக்ஸ் இந்த ஓவரில். இந்த முறை இம்ரான் பேட்லேருந்து வந்திருக்கு. லவ்லி ஷாட், ரெண்டு ஆறு விட்டு கொடுத்துருந்தாலும் இந்த ஓவரில் முக்கியமான விக்கெட் பூச்சியோட விக்கெட் பறி போயிருக்கு. மூணு ஓவர் முடிஞ்ச நிலைமையில் ஸ்கோர் 22, மூணு விக்கெட் இழந்து ரெண்டு சிக்ஸே போயிருந்தாலும் ஸ்கோர் ஒன்றும் பெருசாக வரல. அந்த அளவுக்கு ஒரு 8-7 ரன் ரேட்டில் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். 3 ஓவர் முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 23, மூணு விக்கெட் இழந்து. அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் ஓவர் த ஸ்கோர் இஸ் 23-3. உச்சாட் சான்ஸ் ஃபார் திருச்சி போயிருக்கு. இங்கே தேர்ட் மேன் ரீஜியனில் அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ஸோ லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம் இந்த முறை. வெல் பிளேட் அப் டு ஸ்லாட்ல, இல்லை விட்டு கொடுக்கல, ஃபாஸ்டா ஓடுறாங்க. மேபி 2 இருக்கலாம். லவ்லி த்ரோ, லவ்லி ஃபீல்டிங், லவ்லி ரன்னிங், கரெக்டா இருந்துச்சு எல்லாமே பொறுத்த வரைக்கும். 4 ஓவருக்கு 41 தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் சரியா பாட்டில் உடம்புல பட்டிருக்கு, ரன்ஸ் ஆகியிருக்காங்க. அதை சிங்கிள் ஒன்லி டாட் பால், டாட் பால், மச் நீடட் டாட் பால். தேவையான நேரத்தில் தேவையான டாட் பால்ஸை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்கூப்புக்கான ட்ரை, சான்ஸ் ஃபார் கேட்ச், விக்கெட் கொடுத்துருக்காருங்க. பேட்டில் பட்டு நேராக ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். லவ்லி பால், லவ்லி பால், எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் தங்கம். ரெண்டே ரெண்டு மட்டும் விட்டு கொடுத்து இந்த ஓவரை சூப்பராக போட்டு முடிச்சிருக்காரு தூத்துக்குடி டீமுக்காக தங்கம். இதோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்குறது. அஞ்சு ஓவர் முடிஞ்ச மேல் ஸ்கோர் 35, 4 விக்கெட் இழந்து. இந்த ஓவரில் 6-6 கொண்டு வந்திருந்தாலுமே நல்ல ஸ்கோராக தான் இருந்திருக்கும். ஆனால் ரெண்டே ரெண்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. வேரியேஷன் எதுவுமே அவர் போடல, நேருக்கு நேராக தான் போடுறாரு. சுவிட்சிக்கிட்டு நிறையா ட்ரை பண்ணும்போது பால் கொஞ்சம் டாட் பால்ஸ் விடுறாங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் என்ன மைண்ட் செட்டில் ஆடுறாங்கன்னு தெரியல. ஆனால் பெரிய டார்கெட் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு ஓவருக்கு ஒரு ரூஸ் பாலை பிடிச்சி ஒரு பவுண்டரி அடித்தாலே ஓவருக்கு 10 அப்படின்னு ரன் ரேட் எடுத்துட்டு வந்துடுவாங்க ஈஸியாக. அவங்களுக்கு அவங்களே ப்ரெஷர் போட்டுக்கிறாங்க ஏன்னு தெரியல. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 5th ஓவர் த ஸ்கோர் இஸ் 35-4. அஞ்சு ஓவர் முடிஞ்ச நிலைமையில் ஸ்கோர் 35, 4 விக்கெட் இழந்து. எஞ்சியுள்ள 18 ஓட்டங்க பந்துகளுக்கு 39 ஓட்டங்கள் தேவை. ஸோ ஆகாஷ் அகெயின் அவருக்கான 2nd ஓவர். ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து யுவராஜ், ஒன் பவுன்ஸ் சரிடாரா இல்ல பவுண்டரி. சோ ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. இந்த ஓவர்ல ஸ்லாட்டில் இருந்த பந்து. யுவராஜ் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், எல்லா ஷாட்டுமே நல்லா ஆடுவாரு. ஒரு அக்ரெசிவ் யங்ஸ்டர், பேட்டை குயிக்கா எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. ஸோ ஒரு பவுண்டரி காரணமாக கரண்ட் ரன் ரேட் 7.5 ஆகவும் ரெக்கார்ட் ரன் ரேட் 12 குறைந்து இருக்கிறது. ஷாட் அகைன், லாங் ஆஃப் தி சைல சான்ஸ் ஃபார் கேட்ச், மாரி ஆறு. லவ்லி ஷாட், பியூட்டிஃபுல் ஷாட்டுங்க, கரெக்டாக பட்டுச்சு மிடில் ஆஃப் த பேட்டில். பேட்டை ஸ்விங் ஸ்பீடு சூப்பராக இருந்துச்சு. போட்ட பேஸுக்கு ப்ராப்பர் மிடில், கரெக்டாக கேரி ஆகி போச்சு வெளியே. 10 ஓட்டங்கள் குயிக்காக வந்துருச்சு. யுவராஜ் பேட்டில் இருந்து ஒரு வெல் செட் பேட்ஸ்மேனாக மாறியிருக்காரு. இப்போ இந்த பிச்சில் 5.2 ஆல்மோஸ்ட் கரண்ட் ரன் ரேட் 10-9 வரப்போகுது. 16 பந்துகளில் 29 ஓட்டங்கள், 39 டக்குன்னு ரெண்டே பாலில் 29 மாறுது. Slower one, பின்னாடி சைடுல ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி அகைன், லவ்லி ஷாட் ஃப்ரம் யுவராஜ். இந்தியா டீமுக்கு ஒரு யுவராஜ் சிங் மாதிரி, எல்லைப்படி டீமுக்கு நான் இருக்கேன்டா யுவராஜ்ன்ற மாதிரி அடி அடி நடிச்சிட்டு இருக்காருங்க. மொத்தம் 3 பதில 14 ஓட்டங்கள் தேவை. பிரஷர் அந்த பவுலர், அவர் நினைச்ச இடத்துல பந்து விழுகல. 4 பந்துகள்ல 15 ரன்களை பதிவு பண்ணியிருக்காரு யுவராஜ். வெல் பிளேடு, கரெக்டான நேரத்தில் யுவராஜுக்கான சான்ஸ் கரெக்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எண்டில் தொக்கா வந்து மாட்டிருக்காருன்ற மாதிரி ஆகாஷ் ஓவரில் மொதல் 3 பந்தில் 3 பவுண்டரி, 14 ரன் வந்துருச்சு மொதல் 3 பாலிலேயே. எஞ்சியில் 3 பால் எத்தனை ரன் போட போகிறாங்கன்னு தெரியல. 3 பாலை ரன்ஸ் ஆகுனாலே நல்ல ரன்ஸாக இருக்கும். 15 பந்தில் 25 அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு ஸ்கோரிங்க. வெல் போல் அப் டு டெலிவரி, கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2, பதட்டமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் ஈஸி 2 இங்கே அகைன் யுவராஜ் சைக்கிள் வராரு. Good shot, lovely shot, 6, what a shot from Yuvraj,
வாட் அ பேட்ஸ்மேன் கைங்க, ஃப்ரீ பாலையும் ஆர் ஆக்கி இருக்காரு. 4-6, 4-2 நோ பால் 6 இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா போயிட்டு இருக்கு. இன்னுமே ஒரு பால் அவர் போடணும். 23 ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல. மேட்ச் ஓவரில் மேட்சே மாறிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 13 பந்தில் 16 ஓட்டங்களே தேவை. ஒரே ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் மேட்சோட ரிசல்ட்டே இங்கே மாற்றிக்கிட்டு இருக்கு. வாட் அ பேட்ஸ்மேன் யுவராஜ், சரித்திரத்தில் பொறிக்கப்பட்டு கொண்டிருக்கு உங்களுடைய பேர் இன்னைக்கு டேல. 450 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மேட்சை. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஒன்லி ஃபார் யுவராஜுக்காக. எக்ஸலண்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு மேட்சை. லாஸ்ட் ஒன் பால், இந்த ஒரு பாலை பவுண்ட்ரிஸ் இல்லாமல் போட்டு போகிறான் பார்க்கலாம். ஆகாஷ் ஷாட் அகைன் லாங் ஆஃப்ல, அதுவும் ஐயோ கையில போயிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அடிச்சுதான் கிளியர் ஆயிருக்கும். சோ இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட வேலையை தெளிவா செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லலாம். யுவராஜ் எக்ஸலன்ட் பேட்டிங், வெல் பிளேட் ப்ரோ, வெல் பிளேடு. 8 பால்ல 23 ஓட்டங்களை பதிவு பண்ணிட்டு வெளியில போறாரு. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா கிளியர் ஆயிருக்கும். அவங்க டீம்ல இருந்து அவுட் சொல்லிட்டாங்க. வெல் பிளேடு, ஒரு இன்டெலிஜென்ட் மூவ் ஃப்ரம் இம்ரான். கண்டிப்பா இம்ரான் பத்தி நேரத்தில் பேசியே ஆகணும். ஒரு எண்டில் 5 விக்கெட் போன நிலைமையில் இன்னொரு எண்டில் போகிற விக்கெட் அப்படியே ஸ்டாப் பண்ணி அவருடைய பாலை எல்லாமே ரொட்டேட் பண்ணி ஒரு 6, 4 அவருக்கு லூஸ் பால் கிடைக்கும் போதெல்லாம் பவுண்ட்ரிஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இங்கே இம்ரானை பற்றி பேசியே ஆகணும், அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணும். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு 15 ஓட்டங்கள் தேவை, 11 பந்துகளில். நியூ பேட்ஸ்மேனாக உள்ள பிரபா வந்திருக்காரு, அவர் எப்படி ஆடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மைண்ட் செட் பண்ணிட்டார் இம்ரான், அவருக்கு கை கொடுக்குறாரா இல்லை என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். 11-15 டாட் பால் கொடுத்துருக்குறாங்க இங்க. டாட் பால் அகைன், பேட்ஸ்மேன் ஒரு டாட் பால் விட்டுட்டா அடுத்த பால் என்ன சிந்திப்பாங்க, எவ்வளோ ப்ரெஷர் ஆவாங்கன்றது தான் பவுலர் யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அடுத்த பால் போடுவாங்க. ஸோ அந்த பாலில் நம்ம சிக்கணும்னா மறுபடியும் ப்ரெஷர் தான் ஆகும். ஸோ அதை தான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு தங்கம். பவுலர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும், அப்போ தான் நம்ம தெளிவாக ஆட முடியும். பெரிய ஷாட் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பெரிய ஷாட் போகவே தேவையில்லை. ஒரு வில்சர் பேட்ஸ்மேனுக்கு எண்டை மாற்றி விடலாம். மீண்டும் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, இந்த முறை உடம்பு போட்டார் தெளிவா, உடம்புல பட்டிங்க. சிங்கிள் ஓன்லி, ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் தங்கம். 2 பந்து இருக்கு, மினிமம் ஒரு 4 ரன்னாவது கொண்டு வரணும், அல்லது அந்த 2 பந்து ரன்ஸ் ஆக்கணும். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இம்ரான் ஆன் ஸ்ட்ரைக், லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். வெல் பிளேட், குட் ஸ்டாப் சொல்ல வந்த கேப்ல போயிட்டு இருக்கு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி, 3 ஃபீல்டர் வெரைட்டி வந்து ஒன்றும் பண்ண முடியல. எக்ஸலன்ட் ஷாட் பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் இம்ரான். ஒரு சிங்கிள் மாற்றி விட்டது காரணமாக 4 ரன் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு பாலும் ஒரு சிங்கிள் நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா ப்ரெஷரே தேவையில்லை. தெளிவாக பிளேஸ் பண்ணாருன்னு சொன்னால் நல்லா பேசிருந்துச்சு பாலில், எங்கே பிளேஸ் பண்ணுமோ கரெக்டாக பிளேஸ் பண்ணார். வாட் அ ஷார்ட் பிளேஸ்மெண்ட், வாட் அ இன்டெலிஜென்ட் பேட்டிங் ஃப்ரம் இம்ரான். வெல் பிளேடு. 17 பந்துகளில் 22 ரன்னை பதிவு பண்ணி தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் லூஸ் பால்ஸை பவுண்டரியாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. அடுத்துள்ள 2 பந்தில் மினிமம் 4 ரன்னாவது வரணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அதில் முதல் பந்திலே 4 ரன் கொண்டு வந்திருக்காரு. ஸோ முக்கியமான ஒரு பால், மேட்ச் பால், 7 பந்துகளில் 10 ஓட்டங்கள் தேவை. இம்ரான் ஆன் ஸ்ட்ரைக், 581 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, ஹையஸ்ட் லைவ் வியூவர்ஸ் ஆஃப் த டே. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சூப்பர் மேட்ச் போயிட்டு இருக்கு. எல்லைப்பட்டி ஃப்ரம் லோக்கல்ஸ், தூத்துக்குடி ஃப்ரம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸ்லோயர் ஒன். ஸோ இதைத்தான் எதிர்பார்த்து அவர் போட்டாரு, அதை கரெக்டாக இம்ரானும் மாட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த பால் இம்ரான் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணியிருக்கணும், ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்கணும், அடுத்த ஓவரில் முதல் பால் ஸ்ட்ரைக்கில் இருந்திருக்கணும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, 6-10 தான் ஆடணும். இதோட இந்த ஓவர் முடிவுக்குறது. அட் தி எண்ட் ஆஃப் 7th ஓவர் த ஸ்கோர் இஸ் 64-5. 7 ஓவர் முடிவில் 64 ஓட்டங்கள், 5 விக்கெட்டிலிருந்து எஞ்சியுள்ள ஒரு ஓவருக்கு 10 ஓட்டங்கள் தேவை. இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம் கடைசி ஓவர் போடக்கூடிய இந்த ஓவர் யாருன்றது தான் என்னுடைய கேள்வி. முதல் 2 பால் கொஞ்சம் ரிசல்ட் பாலா இருக்கும் நினைக்கிறேன், பார்க்கலாம். வைட், ஃபர்ஸ்ட் பாலே வைட், ஸ்டார்ட் வித் வைட் பிரஷர் ஆன் தி பவுலர். வைட் அகைன், பேக் டு பேக் வைட், 6-8 அப்படின மாதிரி. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் இந்த மாதிரி பிரஷரான சிச்சுவேஷன்ல தப்பு பண்ணா செய்வாங்க. சோ அதுதான் இங்க நடந்திருக்குன்னு சொல்லலாம். 2 பந்துகள்ல இந்த நினைப்பமே இருக்கும். இப்போ 1-1 ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாலே கண்டிப்பா கையில பவுலருக்கு கை வராது, அங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க, அப்ப நம்மளுக்கு சாதகமா ஏதாவது நடக்கும்.
பூபதி நியூ பேட்ஸ்மேனா உள்ள ரெண்டு பால் பேக் டு பேக் ஒய்டு போட்டிருந்தாலும் இப்போ பாசிட்டிவா இருப்பார் பிரதாப். ஏன்னா விக்கெட் விழுந்திருக்கு, அஞ்சு பந்துகள்ல எட்டு ஓட்டங்கள் தேவை. சூப்பர் ஓவர் போகுமா இந்த மேட்ச் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 750 பேர் லைவ் வியூவர்ஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க. குட் ஷாட்ஸ், லாட்டில இருந்த பந்து கேப்ல போயிட்டு இருக்கு, சான்ஸ் வார் பவுண்டரி போயிருச்சங்க. லவ்லி ஷாட், கை வரல, சுத்தமா கை வரல, ஸ்லாட்ல விழுந்திருக்கு. நிறைய பந்துகளை துல்லியமா வைடியாக்கர்ல போடக்கூடிய பிரதாப்புக்கு இங்க ஒரு பந்து ஸ்லாட்ல விழுந்திருக்கு. சோ இப்போ பால் டு பால் மேட்ச், நாலு பந்துகளில் நாலு ஓட்டங்கள் மட்டுமே தேவை. பால் டு பால் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். சோ பார்க்கலாம், மேபி இன்னும் ஒரு ஒரு டாட் பால் பிரஷர் ஆகும். லவ்லி ஷாட், எக்ஸலன்ட் ஷாட் பிளேஸ்மென்ட், அதுவும் கேப்ல போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் 2, சான்ஸ் ஃபார் ரன் அவுட், நாட் அவுட் சொல்லி இருக்காங்க. என்னாச்சு பேட்ஸ்மேன் பாருங்க, என்னாச்சு பாருங்க பாருங்க பாருங்க. கைண்ட் ஆஃப் கிராம்ப், கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. மேட்ச் முக்கியம் தான், அதோட நம்மளுடைய உடம்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லா இருங்க. மேட்ச் பால், வெல் பிளேய்டு, வெல் பிளேய்டு. பால் வரைக்கும் உடம்பை கொண்டு போய் தள்ளியிருக்காரு. ஏன்னா பாலுக்கு போயிட்டோம் அப்படின்னா பேட்டில் படலைனால உடம்புல பட்டுரும், உடம்புல பட்டால் லெக் பைஸில் நமக்கு ரன் கிடச்சிரும் அப்படின்றனால. ஸோ அவங்களுக்கு தேவையான ரெண்டு ஓட்டங்களில் ஒரு ஓட்டம் கிடைத்தவையால் இந்த ஆட்டம் சமநிலை பெறுகிறது. த மேட்ச் இஸ் டைடு. தூத்துக்குடி சற்றும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லைப்பட்டு இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாங்க, யுவராஜ்னு ஒரு பேட்ஸ்மேன் வந்து இந்த அடி அடிப்பான்னு சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய கிரவுண்டு, நல்ல பிச்சு, நல்ல டீம், நல்ல பிளேயர்ஸ். தூத்துக்குடி சேலம் 2 லட்சம் ரூபாய் டோர்னமெண்ட்ல ரன்னர்ஸ் அப் 1.30, 130,000 வாங்கிட்டு வீட்டுக்கு போன ரன்னர்ஸ் அப்பான ஃபைனலில் லாஸ் பண்ண தூத்துக்குடி ஆல்மோஸ்ட் தோல்வியின் விளிம்பில் இங்கே இருக்கிறாங்க. ரெண்டு பந்துகளில் ஒரு ஓட்டம் தேவை. வெல் செட் பேட்ஸ்மேனான இம்ரான் ஆன் ஸ்ட்ரைக். இந்த பால் மேட்ச் பால், எல்லாரும் க்ளோஸ்ல. ஆஹா, டைரக்ட் ஹிட், நாட் அவுட் சொல்லியிருக்கிறாங்க. உள்ள வந்துட்டாரு கருப்பு நான்சி கிரேன்ல இருந்தனால ஃபாஸ்டா. சோ இந்த வடுகப்பட்டு ஜிபிசிசி நடத்தக்கூடிய 1.5 லட்சம் ரூபாய் டோர்னமெண்ட் 2024 உடைய முதல் குவார்டர் ஃபைனலிஸ்ட் எல்லைப்பட்டி. சோ தூத்துக்குடி இந்த டோர்னமெண்ட் விட்டு நாக் அவுட் ஆகி வெளியே போறாங்க செகண்ட் ரவுண்ட்ல. நல்ல பிளேயர்ஸ், நல்ல ஆல்ரவுண்டர்ஸ், நல்ல பவுலர்ஸ், நல்ல பேட்ஸ்மென்ஸ் இருந்தும் இந்த மேட்சை லாஸ் பண்ணி இந்த டோர்னமெண்ட் நாக் அவுட் ஆகி வெளியே போறாங்க. ஹார்ட் லக். உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். எல்லைப்பட்டி இந்த டோர்னமெண்ட்ல முதல் அணியா குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க.